சேலத்தில் இருடியம் மோசடியில் ஈடுபட்டு தொழிலதிபர்களிடம் 50 லட்சம் ரூபாய் மோசடி செய்த நால்வரை காவல்துறையினர் கைது செய்தனர். சேலம் பொன்னம்மாப்பேட்டையைச் சேர்ந்த தொழிலதிபர்கள் ஸ்டாலின் மற்றும் பிரவீன் ஆகியோரிடம் சென்னையைச் சேர்ந்த ஒரு கும்பல் தங்களிடம் இருடியம் உள்ள என்ற அரிய பொருள் உள்ளதாக கூறி 50 லட்சம் ரூபாய் வரை பணம் பறித்துள்ளனர். தாங்கள் ஏமாற்றப்பட்டதை அறிந்த தொழிலதிபர்கள் இதுகுறித்து சேலம் மாநகர காவல் ஆணையரிடம் புகார் தெரிவித்தனர். தனிப்படை அமைக்கப்பட்டு தேடுதல் வேட்டை நடந்தது. இதையடுத்து சென்னையைச் சேர்ந்த சரவணன், சிவக்குமார், தினேஷ் உள்ளிட்ட நால்வரை காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 1 லட்சம் ரூபாய் ரொக்கம், 2 கார்கள், மோசடிக்கு பயன்படுத்திய பிரத்யேக உடைகள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த மோசடியில் தொடர்புடைய மேலும் 3 பேரை தேடி வருவதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இரிடியம்ட்டு ஒரு ப்ரெஷியஸ் மெட்டல் இருக்குது, அது வந்துட்டு பல கோடி மதிப்பு இருக்குன்ட்டு சொல்லிட்டு இங்கே பிரவீன்ங்கிறவரை வந்துட்டு இங்கே சீட் பண்ணி ஒரு 50 லேக்ஸ் பக்கம் சீட் பண்ணியிருக்காங்க. அது சம்மந்தமாக கம்ப்ளைண்ட் வந்துச்சு. கமிஷனர் சார் இன்ஸ்ட்ரக்ஷன் பேரில் ஒரு ஸ்பெஷல் டீம் பணதானப்பட்டி இன்ஸ்பெக்டர் சிசிபிஎஸ்சி தலைமையில் ஃபார்ம் பண்ணி ஒரு 4 பேர்த்து அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். அவங்க அந்த சீட்டிங்கு யூஸ் பண்ண பொருட்கள்லாம் எடுத்திருக்கோம், ப்ளஸ் ஒரு 2 வீக்கில் ரெக்கவரி பண்ணியிருக்கோம். அமௌண்ட் வந்துட்டு அரௌண்ட் 1 லேக் அவங்ககிட்ட ரெக்கவர் பண்ணியிருக்கோம். இன்னும் ரிமைனிங் ஆட்களை வந்துட்டு தேடி. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.